ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெமரி எலிமெண்ட். இப்போ பாருங்க, ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்னா டெஃபினேஷன் என்னன்னு பாருங்க. ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் இஸ் அ பைஸ்டேபிள் லாஜிக் எலிமெண்ட் வித் ஒன் ஆர் மோர் இன்புட்ஸ் அண்ட் டூ அவுட்புட்ஸ். ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டூ அவுட்புட்ஸ் தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்யூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்யூ பார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து நம்ம சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். Flip-flop is a 1-bit memory cell. It can store a 1-bit of information. So, இதுதான் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஃபிளிப்ளாப்க்கு. இந்த ஃபிளிப்ளாப் யூஸ் பண்ணி தான் நம்ம சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டில் கவுண்டர்ஸ், ரிஜிஸ்டர்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப்ளாப்ஸ் பாருங்கள், எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப்ளாப், ஜேகே ஃபிளிப்ளாப், டி ஃபிளிப்ளாப் அண்ட் டி ஃபிளிப்ளாப். ஸோ இந்த டி ஃபிளிப்ளாப்பை நம்ம டிலே ஃபிளிப்ளாப்னு சொல்லுவோம். ஸோ டிலே ஃபிளிப்ளாப். நெக்ஸ்ட் டி ஃபிளிப்ளாப்பில் டாகுல் ஃபிளிப்ளாப் நம்ம சொல்லுவோம். ஸோ டாகுல். இப்போ ஒவ்வொரு ஃபிளிப்ளாப் நம்ம பார்ப்போம். ஸோ அதனோட கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஃபிளிப்ளாப் ஃபுல் கான்செப்ட் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபிளிப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லும் கேட்குறாங்க. வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஜேகே ஃபிளிப்ளாப், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி, ஸோ அதுலேருந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் போட்டு அதுலேருந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஃபிளிப்ளாப் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்பை செட் ரீசெட் ஃபிளிப்ளாப்னு சொல்லுவோம். ஸோ எஸ்ன்றது செட்டு, ஆர்ன்றது ரீசெட். ஸோ எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பை யூசிங் நான் கேட் வந்து ஒரு சர்க்யூட் இருக்கு பாருங்கள், இதுதான் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். ஸோ இதே வந்து பை யூசிங் நாரும் இருக்கு, நார் கேட் யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேண்ட் யூஸ் பண்ணி போகிறதுல 00 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படி மெயின்டைன் ஆகுது. 11 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து QN பாரும் 1 கிடைக்கும். ஸோ அதனால் இன்டிட்டர்மினேட், அதாவது இன்வேலிட்னு சொல்லுவோம் இதை. இதே நார்ல வந்து அப்படியே 00 இன்வேலிட் கிடைக்கும், 11 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சர்க்யூட் பாருங்கள், இது வந்து கிளாக் பல்ஸ் யூஸ் பண்ண ஒரு கிளாக்கோட எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து S00 கொடுக்கும்போது, சப்போஸ் S0 and R0. ஸோ கொடுக்கும்போது சப்போஸ் ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது இதுக்கு முன்னாடி கிடைச்ச கியூவோட வேல்யூ நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன். சப்போஸ் ஐம் அசியூம் பண்ணிக்கிறேன் ஜீரோன்னு சொல்லிட்டு, தட் இஸ் QN-1. இதுக்கு முன்னாடி கிடைச்ச அவுட்புட், ப்ரீவியஸ் அவுட்புட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்னா என்ன, சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்ன்றது ஒரு சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல கொடுக்கக்கூடிய இன்புட் அஸ் வெல் அஸ் ப்ரீவியஸ்ல கிடைச்ச அவுட்புட் ரெண்டுத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுதான் சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிடைச்ச அவுட்புட் QN-1 வச்சுக்கிறேன். ஸோ கரண்ட்டாக கிடைக்க போகிற அவுட்புட், அதாவது கரண்ட் அவுட்புட்டை நான் வந்து QN வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் ப்ரெசென்ட் இன்புட், நான் கொடுக்கக்கூடிய இன்புட் SR. ஸோ இப்போ S=0 நான் கொடுக்குறேன். ஸோ கிளாக்வைஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து சப்போஸ் ஐம் டேக்கிங் கிளாக்வைஸ் கொடுத்தா தான் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் ஒர்க் ஆகும். ஸோ சப்போஸ் கிளாக் 1 ஐம் டேக்கிங், ஸோ ஆல்வேஸ் 1, கிளாக் வந்து எப்பவுமே 1 கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ S=0, R=0. ஸோ இங்கே கொடுக்கும்போது, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் கேட்டு. ஸோ எனி ஒன் ஆஃப் தி இன்புட் வந்து 0 இருந்தால் அவுட்புட் 1 நான் கேட்டில். ஸோ இங்கே 1 வந்துடும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 வரும் உங்களுக்கு. ஸோ இந்த 1 இங்கே போகுது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டில் இப்போ சப்போஸ் இது 0, இங்கே ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன இருந்திருக்கும், ஸோ QN-1 bar which is =1 இருந்திருக்கும். சப்போஸ் இந்த 1 இங்கே போகும், இந்த 0 இங்கே வரும். ஸோ 0 0 0 1 நீங்கள் நான் பண்ணும்போது அவுட்புட்டில் 1 கிடைக்கும். ஸோ 1 அப்படியே ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன் ஆகுது. திரும்பவும் இந்த 1 போகுது. ஸோ 1 கொடுக்கும்போது அவுட்புட்டில் 0. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 00 கண்டிஷனில் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஃபிளிப்ளாப்பில் இருந்துச்சோ அது அப்படியே நமக்கு வந்து 00 கொடுக்கும்போது கிடைக்குது. ஸோ இதுவே சப்போஸ் வந்து S=0, R=1 கொடுக்கும்போது, ஸோ R1 கொடுக்கும்போது ப்ரீவியஸ் என்ன இருந்தாலும் உங்களுடைய அவுட்புட் தட் இஸ் QN என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணிடும். ஸோ தட் இஸ் 0. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா R-ன்றது ரீசெட் இன்புட். ஸோ 01 கொடுக்கும்போது க்யூ ப்ரீவியஸில் உள்ள எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்பில் என்ன இருந்தாலும் சரி, ஸோ க்யூ என்ன பண்ணிடும்னா 0 பண்ணிடும், தட் இஸ் ரீசெட் பண்ணிடும். ஸோ அப்போ Q0 பண்ணால் Q=1. நெக்ஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா செட் இன்புட் இது. ஸோ நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா, S=1, R=0 கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட்டை தட் இஸ் க்யூ என்ன என்ன செட் பண்ணணும், தட் இஸ் 1 மாற்றிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா செட் இன்புட் இது. ஸோ இது வந்து செட் ஆகக்கூடிய ஒரு இன்புட் இது. ஸோ அப்போ S=1 கொடுக்கும்போது QN = 1, ஸோ Q=0. சப்போஸ் 1 கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து QN = 1, QN bar = 1, ரெண்டுமே 1 கிடைக்குது. பட் ஃபிளிப்ளாப்பில் வந்து அந்த மாதிரி கிடைக்கக்கூடாது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் அவுட்புட். ஸோ அதை நம்ம வந்து இந்த எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்பில் நம்ம யூஸ் பண்ணுறதுல, ஸோ இன்டிட்டர்மினன்ட் அவுட்புட் தட் இஸ். ஸோ இது நம்ம அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல.
இப்ப பாருங்க இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள், இதான் வந்து ட்ரூத் டேபிள், கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் எல்லாமே இதுதான். ஸோ இது வேற மாதிரி வேற ஃபார்முலா எழுதலாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எஸ் எஸ்ஆர் SRQN-1 ப்ரீவியஸ்ல கிடைச்ச அவுட்புட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இது நீங்க 000 ஸோ ஃபுல்லா நீங்க எழுதும் போது எல்லா காம்பினேஷனும் நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் பாருங்க. ஸோ 00 இருக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ 00 ஸோ ப்ரீவியஸா இங்க 0 இருக்கு, ஸோ 0 இங்க வந்து 1 இருக்கு, 1 01 கொடுக்கும்போது அவுட்புட் ஆல்வேஸ் 0, தட் இஸ் ஆர் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 0 ஆயிடும். எஸ் ஈக்குவல் டு 1 கொடுக்கும்போது அவுட்புட் வந்து 1 ஆயிடும். ஸோ 11 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாட் யூஸ்ட், தட் இஸ் இன்வேலிட், நம்ம இந்த ஸ்டேட் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப்ளாப் உடைய ஆப்ரேஷன். ஸோ இதுவே வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ ஜேகே ஃபிளிப்ளாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்லேருந்து வந்தது தான் ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ அந்த 11 அப்படின்ற எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்ல இருக்கக்கூடிய 11 ஸ்டேட்டை வந்து இந்த இடத்துல நம்ம அந்த ஜேகேல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அந்த ஸ்டேட்டையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ இந்த இங்க பாருங்க, இந்த ஒரு ஃபீட்பேக் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ஃபீட்பேக் நெக்ஸ்ட் இங்க ஒரு ஃபீட்பேக் இல்லாமல் அது எஸ்ஆர் ஃபிளிப்ளாப். பட் இங்கே ஜேக்கு வந்து இன்புட் கியூ பார்லேருந்து கொடுக்குறேன், ஸோ கேக்கு இன்புட் கியூலேருந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ ஜேகே ஃபிளிப்ளாப் நம்ம இந்த மாதிரி சின்ன பிளாக் டயக்ராமை நம்ம வரைகிறோம். ஸோ ஜே ஒரு இன்புட், கே ஒரு இன்புட், ஸோ கியூ கியூ பார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த முன்ன வந்து ஜே அதாவது எஸ் என்னவாக இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஜே ஒர்க் ஆகும். ஸோ எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்ல ஆர் எந்த மாதிரி ஒர்க் ஆச்சோ இப்போ கே அந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஜே ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் செட் ஆகிடும், கே ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் ரீ செட் ஆகிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேகே ஃபிளிப்ளாப்ல ஆப்ரேஷன். ஜே கே வந்து ரெண்டுமே ஜீரோவாக இருக்கும்போது எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்ல எப்படி ரெண்டுமே ஜீரோ கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன் ஆச்சோ, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஜே ஈக்குவல் டு 0 கே ஈக்குவல் டு 0 கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ அதுதான் வந்து அந்த ட்ரூத் டேபிள் நம்ம கேரக்டர்ஸ் டேபிள் அந்த ட்ரூத் டேபிள் நாங்கள் எக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். 00 இருக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் கியூ என் மைனஸ் ஒன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்னு வச்சுக்கிறேன். ஸோ கரண்டாக கிடைக்கூடிய அவுட்புட் கியூ என், ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படி மெயின்டைன் ஆகுது. 01 கொடுக்கும்போது கே ஈக்குவல் டு 1 ஸோ ரீசெட் ஆகிடும் அவுட்புட். ஜே ஈக்குவல் டு 1 அப்படியே செட் ஆகிடும் அவுட்புட். ஸோ இது 11 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு ஜேகேவுடைய ஒரு டிஃப்ரென்ஸ், ஜேகேக்கும் எஸ்ஆர் ஃபிளிப்ளாப்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ 00 ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன் ஆகும், 01 ரீசெட் ஆகிடும் அவுட்புட், 10 அவுட்புட் செட் ஆகிடும், 11 ப்ரீவியஸ் ஸ்டேட் காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேரக்டர் டேபிளில் போட்டிருக்கேன். ஸோ 00 ஸோ 00 ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் மெயின்டைன் ஆகும், ஸோ கியூ என் மைனஸ் ஒன் ப்ரீவியஸ் ஸ்டேட். 00 ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே 1 கிடைச்சிடும், 01 ரீசெட் ஆகிடும், 01 ரீசெட் ஆகிடும், 10 செட் ஆகிடும், 10 செட் ஆகிடும் அவுட்புட். 11 கொடுக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து 0 இருக்கு, ஸோ அது ரீசெட் ஆகிடும், சாரி காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ 11 கொடுக்கும்போது ப்ரீவியஸ்ல கிடைச்ச அவுட்புட் நமக்கு 0, ஸோ இது காம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 1 அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 11 ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து 1 இருக்கு, ஸோ அப்போ நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் டேபிள். ஸோ இதுக்கு நம்ம கேமே போட்டோம்னா இந்த ஜேகே ஃபிளிப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஜேகே ஃபிளிப்ளாப். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கேமேப் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ 3 இன்புட் இங்கே, ஸோ ஜே கே நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் அவுட்புட்டும் இந்த இடத்துல இப்போ இன்புட்டாக வரும். ஸோ அதனால நம்ம அதையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் டேபிள் இருந்து, ஸோ இந்த டேபிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டேபிளில் இருந்து நான் வந்து இந்த கேமேப் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்புட் மட்டும் போட்டுக்கோம், ஜே கே கியூ என் மைனஸ் 1. ஸோ எங்கெங்க அவுட்புட் கிடைக்குது, ஸோ இந்த இடத்துல 1 கிடைக்குது, ஸோ 001 1 கிடைக்குது, 100 கிடைக்குது, 100 நெக்ஸ்ட் 101 நெக்ஸ்ட் 110 அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் இப்போ கண்டுபிடிக்கிற கே மேப் நம்ம போட்டிருக்கோம். ஸோ கே மேப் வீடியோ நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் நான் போட்டிருக்கேன், இந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ படிக்காதவங்க கே மேப் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து 3 வேரியபிள் கே மேப். ஸோ இப்போ பாருங்கள் இதை நீங்கள் குரூப் பண்ணும்போது, ஸோ இதை நீங்கள் குரூப் பண்ணலாம், நெக்ஸ்ட் இதை குரூப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்ம கிடைக்கூடிய ஈக்குவேஷன் கியூஎன் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த 2-1 வந்து பார்த்தீங்கன்னா ஜே கியூ என் மைனஸ் 1 பார். ஸோ இந்த 2-1 பார்த்தீங்கன்னா கே பார் கியூ என் மைனஸ் 1. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன், ஜேகே ஃபிளிப்ளாப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து கேட்குறாங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில், ஈவன் கேட்லேயும் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அது கேட்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருவாங்க. அதாவது ஜேவோட வேல்யூ கேவோட வேல்யூ ப்ரீவியஸில் கிடைச்ச அவுட்புட்டோட வேல்யூ கொடுத்துருவாங்க.
ஸோ என்ன கரண்ட் இன்புட் கரண்ட் அவுட்புட் கிடைக்குன்ற மாதிரி கொஷன் கேட்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஞாபகம் வச்சுருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல நீங்கள் கேமை போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து வேறு மாதிரி நம்ம எழுதலாம். சப்போஸ் Qn-1, அதாவது நெக்ஸ்ட் கிடைக்கிற ஸ்டேட். ஸோ Qn-1 விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ கிடைச்ச ஸ்டேட் Qn, அதாவது JQn bar + K bar Qn. ஸோ சப்போஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருந்தாலும் கரெக்ட், உங்களுடைய ஆப்ஷனில் இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர் இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபிளிப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப்ளாப் அல்லது டிலே ஃபிளிப்ளாப். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பஃபர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த டி ஃபிளிப்ளாப் நீங்கள் என்ன இன்புட் தரீங்களோ அது அப்படியே அவுட்புட்டில் வரும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வரும். ஸோ அதனால டிலே ஃபிளிப்ளாப் இது பஃபராக ஆக்ட் ஆகும். ஸோ எல்லா பஃபர்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த டி ஃபிளிப்ளாப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஜி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து டிசைன் பண்ணுறோம்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வந்து தான் கொண்டு வரும். ஸோ ஜேக்கும் கேக்கும் இன்பிட்வீனில் நம்ம ஒரு நாட் கேட் போட்டோம்னா ஸோ அதுதான் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ பாருங்கள் ஜே கே ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம ஒரு நாட் கேட் போட்டிருக்கோம். ஸோ அப்போ ஜேவும் கேவும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேமாக இருக்காது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே 0 வேல்யூ கிடைக்கும். ஸோ 1 கொடுக்கும்போது உங்களுக்கு அவுட்புட்டில் 1 கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப் உடைய ஆப்ரேஷன். ஸோ அப்போ நீங்கள் ஈக்குவேஷன் ஸ்டேட்டாக எழுதலாம். கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா Qn which is equal to D. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஸ்டேபிள். ஸோ இதை நீங்கள் பிளாக்ல பிளாக் டயக்ராமாக போடணுன்னா ஜஸ்ட் நீங்கள் டி மட்டும் போட்டுட்டு ஸோ இது கியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கியூ பார். ஸோ இந்த இடத்துல கிளாக் பல்ஸ். ஸோ இது வந்து டி, இது வந்து கிளாக் பல்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்யலாம். ஸோ டி ஃபிளிப்ளாப் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஃபிளிப்ளாப். இதுதான் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபிளிப்ளாப்பும் கூட. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப்ளாப். ஸோ டி ஃபிளிப்ளாப்னா டாகுல் ஃபிளிப்ளாப். இது உங்களுக்கு டாகுல் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் T=0 கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே மெயின்டைன் ஆகும். இதுவே T=1 கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸில் கிடைச்ச அவுட்புட் அப்படியே உங்களுக்கு ரீசெட், அதாவது சாரி காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டாகுல் ஃபிளிப்ளாப். ஸோ இதுவும் நம்ம ஜேகே ஃபிளிப்ளாப் வந்து ஈஸியாக நம்ம எழுதலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேவும் கேவும் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கிடைக்கக்கூடியது தான் டி ஃபிளிப்ளாப். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஜே கே எப்பவுமே இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இப்போ ஜேவும் கேவும் சேமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டாகுல் ஃபிளிப்ளாப். டி ஃபிளிப்ளாப்ல பார்த்தீங்கன்னா ஜே கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டி ஃபிளிப்ளாப்ல ஜே கே எப்பவுமே சேமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் T=0 கொடுத்தா ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே கிடைக்கும். 1 கொடுக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே காம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் கேரக்டர் ஸ்டேபிள். இப்போ பாருங்கள் 0-0 கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸ் T=0 ப்ரீவியஸ் ஸ்டேட் அப்படியே கிடைக்கும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேட் 1 கிடைக்குது, அப்படி 1 இருக்கு. 1 கொடுக்கும்போது ப்ரீவியஸ் ஸ்டேட் 0-1 கிடைக்குது, 1 இருந்தால் 0 கிடைக்குது. ஸோ இதான் வந்து இதுலேருந்து நம்ம கே மேப் போட்டு கண்டுபிடிச்சோம்னா கிடைக்கக்கூடியது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ பாருங்கள் கே மேப்பில் போடும்போது 0-1-1-0 மட்டும் தான் நமக்கு அவுட்புட் 1 கிடைக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் பாருங்கள் TQn-1 bar + T bar Qn-1 அல்லது Qn+1 = TQn bar + T bar Qn. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டீக்கும் Qn-1 bar எக்ஸ்ஆர் கேட் நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப்ளாப். ஸோ அந்த மாதிரி கூட க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈக்குவேஷன் விச் இஸ் ஈக்குவலன் டு எக்ஸ்ஆர் கேட் டீயும் Qn-1 அந்த எக்ஸ்ஆர் கேட்க்கு இன்புட்டாக கொடுத்த கிடைக்கக்கூடிய அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப்ளாப். ஸோ எக்ஸ்ஆர் கேட் ஆஃப் T and Qn-1 இதுதான் வந்து உங்களுடைய டி ஃபிளிப்ளாப். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் நான் வச்சுக்கோங்க, டி ஃபிளிப்ளாப் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து ஃபிளிப்ளாப். இப்போ இதுவரைக்கும் பார்த்தா ஃபிளிப்ளாப் பார்த்தோம். ஸோ இப்போ இன்னொரு டிவைஸ் வந்து ஒரு மெமரி டிவைஸ் நம்ம சீக்வன்சியல் லாஜிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச். ஸோ இந்த லேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் ட்ரிகர். இதே வந்து ஃபிளிப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா எஜ் ட்ரிகர். ஸோ இந்த ட்ரிகரிங் பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி லேட்ச்சுக்கும் ஃபிளிப்ளாப் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லேட்ச்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் சென்சிட்டிவ் லெவல் ட்ரிகரிங் மெமரி டிவைஸ். இது எஜ் ட்ரிகரிங். ஸோ இந்த எஜ் ட்ரிகரிங்னா என்ன, லெவல் ட்ரிகரிங்னு நம்ம டீட்டெயில் அங்கே பார்ப்போம். இது மோஸ்ட்லி லேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏசிங்கரனஸ் சீக்வன்ஸ் சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க. ஃபிளிப்ளாப் வந்து சிங்கரனஸ் சீக்வன்ஸ் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஸோ பாருங்கள் எப்படி வந்து ஃபிளிப்ளாப் ட்ரிகர் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஜ் ட்ரிகரிங். ஸோ ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாக் பல்ஸ் தான் நம்ம ட்ரிகரிங் நம்ம சொல்கிறோம். அதாவது உங்களுடைய அவுட்புட்டை சேஞ்ச் பண்ண வைக்கிறது தான் ட்ரிகரிங். ஸோ மொத்தம் 2 types ஆஃப் ட்ரிகரிங் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ட்ரிகரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஜ் ட்ரிகரிங். ஸோ லெவல் ட்ரிகரிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாக் பல்ஸ் இருக்கு. இந்த கிளாக் பல்ஸோடைய இதான் லெவல். இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 இது, இது லெவல் 0. ஸோ எந்த ஒரு ஃபிளிப்ளாப் இந்த லெவலில் வந்து அவுட்புட் சேஞ்ச் ஆகுதோ அது லெவல் ட்ரிகரிங். இது பாசிட்டிவ் லெவல் ட்ரிகரிங், இது வந்து நெகட்டிவ் லெவல் ட்ரிகரிங். பட் எல்லா ஃபிளிப்ளாப்மே பார்த்தீங்கன்னா எஜ் ட்ரிகரிங் தான். லேச்சஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் ட்ரிகரிங். ஸோ இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக எழுதிடலாம். ஸோ லேச்சஸ் லெவல் ட்ரிகரிங் டிவைஸ் மெமரி டிவைஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறது ஃபிளிப்ளாப் பாருங்கள்
எஜ் ட்ரிகரிங். எஜ் ட்ரிகரிங் திரும்ப டூ டைப்ஸ் இருக்கு, ஒன்னு வந்து பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங், இன்னொன்று நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங். ஸோ பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங் மீன்ஸ் கிளாக் பல்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஒன் போகும்போது உங்களோட அவுட்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங். இதுவே நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங்னா உங்களுடைய கிளாக் பல்ஸ் வந்து ஒன்லேருந்து ஜீரோ போகும்போது உங்களுடைய அவுட்புட் சேஞ்ச் ஆச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங். ஸோ இந்த பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங் நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங் எப்படி வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுவாங்கன்னா டயக்ராமில், இப்போ ஒரு ஃபிளிப்ளாப் இருக்கு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டி ஃபிளிப்ளாப் எடுத்துக்கோங்க, இது கியூ இது கியூ பார். சப்போஸ் உங்களுடைய உங்களுடைய ஃபிளிப்ளாப் வந்து பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங்காக இருந்தால் ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங். ஸோ இதுவே நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங்காக இருந்தால் உங்களுடைய டிஃப்ரென்ஸ் வந்து டயக்ராமில் கிளாக் பல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பபுள் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பபுள் தான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங். ஸோ இது வந்து நெகட்டிவ் எஜ் ட்ரிகரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எஜ் ட்ரிகரிங். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த மாதிரி வித்தியாசம் காட்டியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அதாவது சீக்வன்ஸ் லாஜிக் சர்க்யூட்ல ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் இந்த சீக்வன்ஸ் லாஜிக் சர்க்யூட்ல நீங்கள் வந்து நோட் பண்ண வேண்டியது இன்னொரு ரெண்டு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டப் டைம் ஹோல்டு டைம். ஸோ செட்டப் டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதாவது கிளாக் பல்ஸ் ஒரு ஃபிளிப்ஃப்ளாப்க்கு கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட்டா அதாவது இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா இட் சுட் பி கான்ஸ்டன்ட் ஃபார் சம் மினிமம் டைம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா செட்டப் டைம். ஸோ இஸ் அ மினிமம் டைம் ஃபார் விச் த டேட்டா இன்புட் மஸ்ட் பி மெயின்டைன் அட் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ பிஃபோர் தி அப்ளிகேஷன் ஆஃப் கிளாக் பல்ஸ், கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட டேட்டா இன்புட் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கணும், கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும், அது செட்டப் டைம். ஸோ எவ்வளோ நேரம் அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கணுமோ அதான் அந்த மினிமம் டைம் தான் செட்டப் டைம். ஸோ ஹோல்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட டேட்டா இன்புட் வந்து கொஞ்ச நேரம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல்டு டைம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் உங்களுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணக்கூடிய அந்த டைமிங் இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி இதில் எது ப்ராப்ளம் இருக்காது, பட் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க செட்டப் டைம் ஹோல்டு டைம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக இது டூ மார்க்ஸ்லையோ அல்லது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டூ மார்க்ஸ்லையோ அல்லது த்ரீ மார்க்ஸ்லையோ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிளிப்ஃப்ளாப் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், டவுட்னா ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் வீடியோஸ் வந்து இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.